மதுரை 360 மதுரை சார்ந்த ஒரு டீம், டீம் ஃபோக்கஸ் தான். இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் தீம் இருக்கு, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். கேன் வி ஹேவ் தி ஏவி ப்ளீஸ், மதுரை 360. வாய்ப்புகளுக்காக இளைஞர்கள் காத்திருந்தது அந்த காலம், வாய்ப்புகளை உருவாக்குவது இந்த காலம். நாம் நேசித்த ஊரின் பெருமையை பேசும் மனிதர்கள் மத்தியில் மதுரையின் பெருமையை யூடியூப் மூலம் உலகறிய செய்தவர்கள் தான் மதுரை 360 குழுவினர்கள். பல பேர் பல இடங்களில் பிராங்க் செய்தாலும் பிராங்க் செய்ய தயங்கும் இடம் வீரமும் பாசமும் நிறைந்த நம் மதுரை. அத்தகைய நம் மதுரையில் பிராங்க் செய்து அனைத்து தமிழ்நாட்டு மக்களையும் கவர்ந்து தனக்கென தனி ரசிகர்களை உருவாக்கியுள்ளனர் நம் மதுரை 360 குழுவினர். சமூக வலைதள விஐபிகளாக வலம் வர தொடங்கிய இந்த குழுவினர்களுக்கு ரேடியோ சிட்டி மதுரை சிட்டிசன் அவார்ட்ஸை வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளது. மதுரை டிஜிட்டல் ஃபெஸ்டிவல் மதுரை 360 குழுவினர்களை இங்கு வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். பேருக்கு ஏத்த மாதிரி மதுரையிலிருந்தே வந்திருக்கிற, உருவாயிருக்கிற ஒரு டீம் இது. ஸோ இங்க இருக்கிறவங்க, முதல் கேள்வி, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மதுரை சேர்ந்தவங்க தானா? ஆமாம் சார், எல்லாருமே மதுரை சேர்ந்தவங்க. சிறப்பு. ஸோ உங்களுக்கு ஏதாவது காமன் பாயிண்ட் இருக்கா, எல்லாரும் ஒரே காலேஜ் அந்த மாதிரி ஏதாவது விஷயம்? திறமை தான் எங்களுக்கு ஒரே பாயிண்ட், வேற எதுவுமே இல்லை. காலேஜ்லாம் நாங்கள் யாருமே ஒன்றா தான் படிக்கல. ஓகே, ஓகே, சூப்பர். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்குள்ளே வரணும் அப்படின்றதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா, இல்லை நாலு பேர் நம்ம ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி? ஃபேமஸ் ஆகணும், அவ்வளோதான். ஃபேமஸ் ஆகணும். வேறு சில டீம்மேட்ஸும் இதே கேள்விக்கு பதில் சொல்லலாம். கேள்வி திரும்ப கேளுங்க. அதான் லைக் நீங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன மோட்டிவேஷன்? இல்லை, நாங்கள் சோசியல் மீடியாவில் வரணும் அப்படின்னு முதல் எதிர்பார்க்கல. எல்லோரும் சேர்ந்து மதுரையிலே இருந்து மதுரையிலே வாழணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஐடியா. மதுரையில் இருக்கிறவங்க எல்லோரும் வெளியூருக்கு போயிடுவாங்க, ஏதாச்சும் ஒரு ஒர்க் வேணும் அப்படின்றதுக்காக. நம்ம மதுரையிலே ஒரு ஒர்க்கை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் இந்த யூடியூப் அப்போது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு எங்களுக்குலாம், 2016. ஸோ அப்போ ஆரம்பித்தது தான் இந்த மதுரை 360. ஸோ ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆரம்பித்தோம். ஓகே, இப்போ ரெண்டு கேள்விகள் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, பொதுவாக இப்போ மீடியா அப்படின்னாலே தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க ஸ்ட்ரைட்டாக சென்னை கிளம்பி வந்துடுறாங்க. முதல் விஷயம் அதுவாக தான் இருக்குது. ஸோ இல்லை, நாங்கள் எங்கள் ஊர்லேயே இருப்போம், இங்கேருந்தே என்னெல்லாம் செய்யணுமோ செய்ய முடியும், சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு சென்னை போகணுன்னு தோணலையா? அண்ட் மதுரையிலேயே நீங்கள் இருக்கிறனால ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன? எங்களுக்கு சென்னை போகணும் அப்படின்லாம் தோணலையான்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு எல்லா ஊரும் போகணும்னு தோணுது. நாங்கள் எப்படி நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மதுரை 360 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சென்னைக்கு போகணும்னு ஆசைப்பட்டோம். அப்போது சென்னை 360 ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஊருக்குலாம் நாங்கள் போகணும்னு ஆசைப்படுறோமோ அங்கே தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி, மதுரையிலே இருந்து ஒர்க் பண்ணுறனால இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் யார் வேணால் சொல்லலாம் டீம்லேருந்து? மதுரையில் இருக்கிறதே ப்ளஸ் தான் எங்களுக்கு. நீங்கள் எப்படி உங்கள் டீமில் எல்லாருமே வெறும் பஞ்ச் டைலாக் தான் பேசுவீங்களா? வயசு எல்லாம் ஒரு 18-19 இருக்கும், எதை கேட்டாலும் பஞ்ச் தான். கண்டென்ட் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி யோசிக்க தோணுது. ஓகே, மற்ற டீம்மேட்ஸ் கொஞ்சம் பதில் சொல்லலாம். சொல்லுங்கள். அதே தான், மதுரையில் இருக்கிறனால இருக்கிற அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். மதுரையில் இருக்கிறனால அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் அப்படின்ற ஒரு இது, நம்ம ஊரில் நம்ம பண்ணுறோம், வேற யாரையும் நம்பி இல்லை, சொந்த மண்ணை விட்டு கொடுக்காம அங்கேருந்து பண்ணுறோன்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இங்கேருந்துட்டே நம்மளை எல்லாருமே பார்க்குறாங்க, தமிழ்நாட்டில் மற்ற எல்லா ஊர்லேயும் நம்மளை பார்க்குறாங்கன்ற ஒரு இது கிடைக்கிறப்போ சந்தோஷமாக இருக்கும். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக அதுவும் இல்லை. ஓகே, அப்போ அது தொடர்பாக நானே கேட்டுறேன். இப்போது டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் தான் இருக்கும். ஸோ சினிமாட்டோகிராஃபிலேருந்து எடிட்டிங்லேருந்து டப்பிங் சவுண்ட் மிக்சிங் எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு நல்ல எக்யூப்மெண்ட், ஸ்டூடியோ, ரிசோர்ஸஸ் எல்லாமே தேவை. அது மதுரையில் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கா, ஒரு சென்னையிலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சிட்டியில் இருக்கிற அளவுக்கு மதுரையில் கம்ப்ளீட்டாக இருக்கா? கம்ப்ளீட்டாக இருக்கான்னு தெரில, ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நாங்கள் இப்போ வரைக்கும் பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த கேள்வியும் அவர் சொன்ன பதிலையும் நான் தொடர்பு படுத்துகிறேன். இப்போ மதுரையிலேயும் நல்ல இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் இருக்குது, தியாகராஜா காலேஜ் அந்த மாதிரிலாம், அங்கேயும் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க, ஆர் வேறு ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கேருந்து அவங்க வெளியில் போயிடுறாங்க. மெயினான பிரச்சனை அதுதான். இப்போ உங்களை மாதிரி 10 பேர் நீங்கள் இருக்கீங்க, இங்கேயே இருக்கீங்க, அந்த மாதிரி டெக்னீஷியன்ஸும் இங்கேயே இருக்கிறாங்களா இல்லையா? ஸோ அந்த அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது எல்லாருமே இருக்காங்க, பட் என்ன சொல்கிறது, நீங்கள் சொல்கிற மாதிரி தான், எல்லாருக்குமே வந்து வெளியில் போகணும், நம்மளும் வெளியில் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியில் போய் தேடுறாங்க.
ஒரு ஒரு விஷயத்தை தேடி போகிறாங்க, ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக வெளியில் ஒரு வாய்ப்பை தேடி போகிறாங்க. நாங்கள் மதுரையிலே இருந்துட்டு ஒரு எங்களுக்கு நாங்களே ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த தற்சார்பு பற்றி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு செஷன் நடந்தது, இந்த பசங்க அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. சிறப்பு. ஸோ உங்களுக்கு இந்த டீம் ஃபோக்கஸில் ஒரு தீம் இருக்குது, என்னென்னா ஆர் பீப்புள் பிகமிங் லெஸ் சோஷியல் பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. மதுரை 360 டீம் வந்து உங்களோட கருத்துக்களை இந்த இடத்துல பதிவு செய்யலாம். ஆர் பீப்புள் பிகமிங் லெஸ் சோஷியல் பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா? யார் வேணால் சொல்லலாம். இல்லை இல்லை, அதான், அதாவது ஒன்றும் இல்லை, அதாவது சோஷியல் மீடியாவில் எல்லா மக்களும் சதா சர்வ காலமும் சோஷியல் மீடியாலே இருக்காங்க, அதனால் ஒருத்தருக்கு இருக்கிற தொடர்பு கம்யூனிகேஷன் அதெல்லாம் குறைஞ்சி போச்சா. ஒரு வீட்டுக்குள்ளேன்னு போனால் முதல்ல 4 பேர் இருப்பாங்க, இப்போ 4 மொபைல் இருக்குது. ஸோ அது வந்து சோஷியல் மீடியா தான் அதுக்கு காரணமாக. உங்கள் டீம் யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க, மதுரையிலே இருக்கீங்க, நீங்கள் அதை பற்றி என்ன சொல்லுவீங்கன்றது தான் தீம். அதை பற்றி நீங்கள் யோசிச்சதே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை சொல்லணும் அப்படின்னா, டிவைஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக பேசுகிற விட சோசியல் மீடியாவில் கொஞ்சம் அதிகமாக பேசிகிட்ருக்கோம். ஸோ வளர தான் செஞ்சுருக்கு, குறைஞ்சாச்சான குறையலை. ஓகே, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணுறீங்க அதை பற்றி? இல்லை, அவ்வளோ நல்லா டிவைஸ் யூஸ் பண்ணால் தான் நம்ம வளர முடியும். ஓகே, சந்தோஷம்தான், சிறப்பு. ஓகே, இப்போது உங்களுக்கு, அதாவது உங்கள் ஊர்லேருந்தே நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க, உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யார்? இந்த மாதிரி வேற ஏதாவது சேனல்ஸ் இருக்கா இந்தியாக்குள்ள, தமிழ்நாட்டுக்குள்ள வேற ஏதாவது சேனல்ஸ் இன்ஸ்பிரேஷன்? கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்ததுனால தான் நாங்களே வந்திருக்கோம். சொல்லுங்க, அதை அந்த பேரை சொல்லுங்க, பதிவு பண்ணுங்க, அதுக்கு தான் கேட்டேன். நல்லா நல்ல கண்டென்ட் கொடுக்குற எல்லாருமே எங்களோட இன்ஸ்பிரேஷன் தான். சரி, ஓகே. நான் இப்போ ரீசெண்டாக பார்த்ததுல எனக்கு இந்த ஃபைனல் டீம் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க கண்டென்ட் வந்து செம்மையாக இருக்கும், கொஞ்சம் அந்த மாதிரி கண்டென்ட் பண்ணணும்னு இன்ஸ்பைர் ஆனோம். அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபைனல் டீம் பார்த்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு ஹிந்தி சேனல்ஸ், கொஞ்சம் நல்ல கண்டென்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ப்ராங்கில். ஓகே ஓகே. மற்ற, ஸோ உங்கள் டீமில் எப்படி ஒவ்வொருத்தரும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட், எல்லாருமே ஆக்டர்ஸா டெக்னீஷியன்ஸ்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், ஒரு 1-2 பேர் சொல்லுங்கள், யார் யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்? நான் வந்து ப்ராங்க்ஸ்டராக இருக்கேன். ப்ராங்க்ஸ்டராக இருக்கீங்க, ஓகே. அப்புறம் கான்செப்ட் ஏதாவது ரைட் பண்ணுவேன், அப்புறம் ஆக்டிங் ஏதோ நம்மளுக்கு வரதை வச்சு பண்ணுவேன். சரி, மற்றவங்க அப்படியே சொல்லிட்டோங்க. இது கண்டென்ட்டாக எழுதுவேன், அதாவது ஆக்ட் பண்ணாலும் பண்ணுவேன், ப்ராங்க் பண்ணாலும் பண்ணுவேன், சில நேரத்தில் கேமரா பண்ணாலும் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி, அதாவது எங்களுடைய வேலைகளை நாங்களே பார்த்துக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல, அப்புறம் எதுவுமே தெரியக்கூடாதுன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுல. சரி, ஓகே. அப்போது கிட்டத்தட்ட எல்லாருமே எல்லாமே பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே. இப்போ ப்ராங்க்ஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க, ப்ராங்க் ஷோஸுக்கு வந்து ரீசெண்டாக தடை விதிச்சிருக்காங்க, அதை பற்றி கேட்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நைட்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. ஆ, நைட்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. வாங்கின அடிகள், வாங்கின பாராட்டுகள் ஒவ்வொன்று கண்ணு முன்னாடி வந்து போகுது. கொஞ்சம் ரீச் ஆகிட்டோம் அப்படின்றனால ப்ராங்க் எங்களால் பண்ண முடியாமல் இருந்துச்சு. நாங்கள் வேறு அடுத்த கட்ட முயற்சி நாங்களே போகலான்ட்டு இருந்தோம், ஹைகோர்ட் எங்களுக்கு அடுத்த கட்ட முயற்சி கொடுத்துருச்சு. இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு நாங்கள் லேட்டாக ஏன் வந்தோம்னா, ஒரு கான்செப்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டோம், ப்ராங்க்லாம் அப்படி தடை பண்ணிட்டாங்களே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு அந்த சந்தோஷத்தில் தான் இங்கே வந்தோம். உங்களை பார்த்தது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. சிறப்பு. பிராங்க் இன்னும் தடை பண்ண மாதிரி தெரியலையே. இல்லை, அவங்க தடை பண்ணலாம், எல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க முடியாதுல்ல, நமக்கு தோன்றதான நம்ம பண்ண முடியும். சரி, ரொம்ப பஞ்ச் டைலாக் பேசுகிற பசங்களோட பேசக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லி பேசினாலே பஞ்ச் டைலாக்ன்றீங்க. ஓகே சிறப்பு. இல்லை, உங்கள் பதிவுகளுக்கு நன்றி. ஆடியன்ஸ், ஓப்பன் டு ஆடியன்ஸ் க்வெஸ்சன்ஸ். ஆடியன்ஸ் க்வெஸ்சன்ஸ், எஸ், ஃபர்ஸ்ட் ரோ ப்ளீஸ். ஒரு செகண்ட், மைக் ப்ளீஸ். ஒரு செகண்ட். நீங்கள் ப்ராங்க் ஷோ உங்கள் ஷோஸ் நிறைய பார்த்துருக்கேன். இந்த நான் இங்கே இருக்கேன், கருப்பாரு. ப்ராங்க் ஷோ நிறையா பார்த்துருக்கேன். இதில் செம்மையாக எங்கேயாவது அடி வாங்கினது, ரத்த காயம் அப்படி ஏதாவது இருக்கா? ரத்த காயம் போலீஸில் மாட்டினது, ஓட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆளுங்கட்சியிலேருந்து காசு கொடுத்துருக்காங்க வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவர் போலீஸ்னு எனக்கு தெரியல. நான் என்ன நினச்சேன், சரி ஜிம் மாஸ்டர் போல் அவர் பார்க்க நல்லா டைட்டாக டிஷர்ட்டு ட்ராக் ஷூட்லாம் போட்டு ஆள் கெத்தாக வந்துட்டு இருந்தார். சரி அடிப்பார்னு பார்த்தா, ஏன்டா போலீஸ்கிட்டே நீ காசு கொடுப்பியா, ஏன் கொடுத்தா வாங்க மாட்டிங்களா அப்படின்னு கொடுத்துட்டா. காசு கொடுத்தா யாருனாலும் வாங்க தானே செய்வாங்க, அது போலீஸாக என்ன நமக்கு என்ன பார்க்க தெரியுமா? ஒரு குடிமகனாக இருந்துட்டு இப்படியா குடிப்பீங்க அப்படின்னு கேட்டார் அவர். குடிமகனாக இருந்து இப்படியா நீ என்ன வந்து கொடுப்ப அப்படின்னு கேட்டார். ஏன் சார் குடிமகனா குடிக்க மாட்டிங்களா அப்படின்னு.
அப்புறம் கடைசியில் கூப்பிட்டு போனாங்க. காலைல ஒரு 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அப்படியே நிற்க வச்சிட்டாங்க ஸ்டேஷன்லேயே. வா தம்பி வா, நீ ப்ராங்க் பண்ணுறியா வா, நான் உன்னை ப்ராங்க் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த மாதிரி தான் சார். அடுத்து வேற யாரும் அதர் குவெஸ்டன்ஸ் கேள்விகள்? அண்ணா, நீங்கள் இப்போ வச்சு ஷூட் பண்ணுறீங்கல்ல, இப்போ வந்து தூரத்துலேருந்து வச்சு தான் ஷூட் பண்ணுவீங்களா இல்லை தெரிஞ்சிருமா? இப்போ நீங்கள் போய் ப்ராங்க் பண்ணுறீங்க. குப்பை தொட்டி இருக்குல்ல பிரதர், அங்கே எங்கெல்லாம் குப்பை கம்மியாக இருக்கோ அதுக்குலாம் அந்த அவனை உட்கார விட்றோம். இதில் வந்து அவனை நாங்கள் க்ளீன் வேற பண்ணி கொடுத்துடணும், ஏன்னா வெறும் கேமரா மட்டும்தான் தெரியும், ஆள் எட்டி போய் பார்த்தா தெரியும் ஆ உள்ள ஆள் உட்காந்துருக்காண்டா அப்படின்னு. இந்த இவங்க ரெண்டு பேரும், இவர் தான் வந்துட்டு எங்களோட கேமராமேன் மாம்ஸ், குரு மாம்ஸ், அது வந்து தம்பு. இவங்க ரெண்டு பேர் தான் கேமரா பண்ணுவாங்க, வெயில் மழை எதுவும் பார்க்க மாட்டாங்க. குப்பையே பார்க்கல, அப்புறம் குப்பையை நம்ம தானே சுத்தம் பண்ணணும். ஒரு ஆள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா வந்து சுத்தம் பண்ணிடுவாங்களா? அதுதான் நான் பாடத்தை கற்றுக்கல, திரும்பி திரும்பி பேசிகிட்டே இருக்கேன். எனி அதர் குவெஸ்டின்ஸ் கேள்விகள்? வணக்கம், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பாலியல் குற்றங்கள் வழக்குகளுக்கு வந்து குறையிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் சட்டம் போடுங்க அப்படின்னா, ஃப்ராங்க் ஷோ பண்ணுறதுக்கு வந்து தடை பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம். அடுத்த கட்ட நடவடிக்கையாக உங்களுடைய டீம் என்ன செய்ய போகுது, எப்படி செய்ய போகுது, இந்த வழக்கை சந்திப்பீங்களா இல்லை வேணாம் அப்படின்னு ஓடிடுவீங்களா? பிரதர், நீங்களே ஐடியா கொடுத்தீங்கன்னா மற்றவங்கிட்டருந்து ஐடியாக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது. இல்லை உங்களுடைய சைட்லேருந்து என்ன அப்படின்றத சொல்லுங்க. அது நாங்கள் போடுறப்ப நீங்களே வீடியோ பார்ப்பீங்களா பிரதர்? மறக்காமல் மதுரை 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. நன்றி பிரதர், தேங்க்யூ பிரதர். அப்புறம் வந்து பிரதர் வந்து பாலியல் குற்றத்தை பற்றி சொன்னார். சவுதி அரேபியாவில் தானே சட்டம்லாம் கொடுக்குறாங்க கடுமையான தண்டனைகள்லாம், அவங்க எவ்வளோ வருஷமாக தண்டனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, ஆனாலும் அந்த தண்டனை வந்து திருப்பி வந்த மாதிரி தப்புகள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் தப்பு செய்கிறவங்க அவங்களா திருந்தா மட்டும்தான் குற்றங்கள் குறையுமே தவிர, யாரும் சட்டம் போட்டோ இல்லை தூக்கில் தொங்க விட்டோ எதையுமே நம்மளால் குறைக்க முடியாது. இதே இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா எல்லாருமே சோசியல் மீடியாவில் இருக்கோம், புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி, புரிஞ்சுக்காதவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஓகே, நன்றி.